இந்த ஃபுட்வேரில் ஒரு ஒரு பிராண்டு ஒரு ஒரு ஊரில் ஃபேமஸாக இருக்கும், பட் இன்னொரு ஊரில் அந்த ப்ராடக்ட் பற்றியே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பிராண்டு உலக ஃபேமஸ், யா த ஒன் அண்ட் ஒன்லி உட்லேண்ட். கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ், நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். வெல்கம் டு ஜிட்ரெண்ட்ஸ், இந்தியா ஷூஸ் எக்ஸ்பர்ட். நான் குணசேகர், த ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உட்லேண்ட்லேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸாக சேல் ஆகக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடலை பற்றி தான். இந்த மாடலோட பேர், ஏய் உன் பேர் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. பாருங்க. கைஸ், இந்த பர்டிகுலர் மாடல் இருக்கு இல்லையா, நம்ம கொண்டு வந்திருக்க மாடல். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் வந்து உட்லேண்டில் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இது உட்லேண்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். உட்லேண்ட் லான்ச் பண்ண காலத்துலேருந்து இந்த மாடல் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு மாடலாகவும் இந்த பர்டிகுலர் மாடல் இருக்குது. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இதை ஒன்ஸ் ஒருத்தங்க வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உட்லேண்ட்லேயே வேறு மாடல் கூட அவங்க போகிறது கிடையாது, இதே மாடலை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே அவ்வளோ அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டோட டிசைன், இது கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்டோட டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிசைனில் கொடுத்துருப்பாங்க. டபுள் ஸ்டாப் சைட்லேயும் கவர் ஆயிருக்கும். ஸோ இதை வேர் பண்ணுறப்ப நம்ம காலை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். உள்ளே வந்து ஒரு குஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஓவராலாக வேர் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எலைட்டான பீப்புள்ஸ், கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கவங்க லெதர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் WDLங்கிற பேர் அதில் இருக்குது, அப்போ அது உட்லேண்ட் அப்படிங்கிற ஃபீலை நம்ம கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு ரீசன்காகவே இந்த பர்டிகுலர் மாடல் உட்லேண்டில் டாப் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. உட்லேண்ட் வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான பிராண்டாக இருக்குது. ஸோ உட்லேண்டில் லெதர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ லெதருக்காக தான் உட்லேண்ட் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. அந்த லெதரை உட்லேண்ட் ப்ராசஸ் பண்ணுற விதத்துக்காக தான் உட்லேண்ட் இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டில் ஒரு ஃபேமஸான பிராண்டாக இருக்குது. இவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை பொல்யூட் பண்ண மாட்டோம்னாங்க அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால உட்லேண்டில் இந்த லெதரை ப்ராசஸ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க. ஈவன் உட்லேண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து கலர் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், அதிகமான கலர்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கும் காரணம் என்னென்னா, நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் இவங்களோட லெதரை வந்து இவங்க டோன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசனால் உட்லேண்டுக்கு மக்களோட மனசில் ஒரு தனி இடம் என்றைக்குமே இருக்குது. இந்த இனிஷியேட்டிவ்க்கு உட்லேண்ட் வச்சிருக்க ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளானட். நீங்கள் உட்லேண்ட் ப்ராடக்ட் எது வாங்கினாலுமே அதோட பாக்ஸில் ப்ரோ பிளானட் அப்படிங்கிற நேமும் வந்து மென்ஷன் ஆகி தான் வரும். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து நிறையா பிராண்ட்ஸ் காம்படிட்டிவ் இருந்தாலும் கூட உட்லேண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவமான பிராண்டாக தெரியுது. லெதரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெதரில் நிறையா டைப் ஆஃப் லெதர் இருக்குது. இந்த பர்டிகுலர் உட்லேண்ட் மாடலில் ரெண்டு விதமான லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூபர்க் லெதர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லெதர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே நம்ம பார்க்குற ஸ்ட்ராப்ஸ்லாம் இருக்கட்டும், இது கலர் வந்து டபுள் டோனில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து கேமலும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரெண்டுமே லெதர் தான், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூபர்க் லெதரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. தென் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மாடலோட பாட்டமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வேட் லெதர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்வேட் லெதர் வந்து நமக்கு பாட்டம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லெதர். ஸோ ரெண்டுமே பியூர் லெதர் தான், பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லெதர் இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட்க்கு ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. நம்ம இதுவரைக்கும் சொன்ன இந்த ரீசன் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுவும் ஒரு காரணம் தான். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சொல்கிறத விட பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக கன்வெர்ட்டபிள் மாடல். நீங்கள் வந்து சாண்டலாக யூஸ் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு சாண்டல் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் ஸ்லிப்பர் மாதிரி இந்த ப்ராடக்ட் ஸ்லிப்பானாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ப்ராடக்ட்டில் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் ஈவன் சொல்ல போனால் நம்மளோட சோம்பேறித்தனமும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. நம்மளோட ரெண்டு அக்கேஷன்ஸ்க்குமே இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சாண்டலாக வேர் பண்ண பிடிக்குமா, இல்லை அந்த மாதிரி ஸ்லிப்பராக வேர் பண்ண பிடிக்குமா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கும் உங்கள் டேஸ்ட் என்ன அப்படின்ட்டு. உட்லேண்டில் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து கன்வெர்ட்டபிள்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ உட்லேண்டில் இருக்க மற்ற ப்ராடக்ட் வந்து கன்வெர்ட்டபிள், அதே நான் வந்து சாண்டல் பின்னாடி ஸ்ட்ராப்ஸ் போடாமல் ஸ்லிப்பர் மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது முடியாது. என்ன ரீசன்னா, ஒரு சாண்டல் மாடல் நம்ம ஸ்லிப்பராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அதுக்குள்ளே ஃபிங்கர் கிரிப் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட்லேயே வந்து ஃபிங்கர் கிரிப் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த ரீசன்னால அந்த ப்ராடக்ட் வேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப கீழே பாட்டம் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதில் மட்டும் அது எப்படி அவாய்ட் ஆகுது கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இங்கே உட்லேண்ட் ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மாடலுக்கு மேலே நீங்கள் மேலே வந்து லெதர் கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து
இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு லைக்ரா மெட்டீரியல் இருக்கும். கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எலாஸ்டிக் மெட்டீரியலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்லிப்பராக வேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்ம காலிலேருந்து இந்த ஸ்லிப்பர் கலண்டு போகாமல் நம்ம காலை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கெட்டியாக பிடிச்சிக்கும். ஃபிங்கர் கிரிப் வந்து நமக்கு என்ன கிரிப்பை காலுக்கு கொடுக்குமோ அந்த கிரிப்பை இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம காலில் கொடுத்துறதுனால தான் நம்ம நடக்கிறப்ப வந்து ஸ்லிப்பராக வேர் பண்ணாலும் காலிலேருந்து ஸ்லிப்பாகி போகாமல் நம்ம பாட்டம்ஸ்க்கு வந்து அதிகமான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்குறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. உட்லேண்டில் இந்த பர்டிகுலர் மாடல் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வருது. ஸோ அந்த ரீசனால் இதுக்கு கொடுத்துருக்கூடிய அந்த பாட்டமோட லெதரோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட லைஃப் டைம் வந்து நமக்கு ஆவரேஜ் அதிகமாகவே கிடச்சிரும். ஈவன் நம்ம ஸ்லிப்பராக யூஸ் பண்ணுறப்போ கூட அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிருக்கிற வாய்ப்புகள் கம்மி. பட் நம்ம வந்து 2,295 ரூபாயிலேருந்து இந்தியாவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உட்லேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுறப்ப அது சாண்டில் மாடலாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பெல்ட் வேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி பெல்ட் வேர் பண்ணாமல் நீங்கள் ஸ்லிப்பராக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்டாண்டர்டாக இருக்க ரீசனால் நம்ம கால் வந்து உள்ளே ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும். அந்த ரீசனால் பாட்டமில் இருக்க லெதர் சீக்கிரமே அந்த ப்ராடக்ட்டில் கிழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தனி வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அந்த ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இந்த ப்ராடக்ட்டோட பாட்டம் மெட்டீரியல் வந்து ஸ்வேட் லெதரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்வேட் லெதர் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஃபர் இருக்க மாதிரியான ஒரு லெதர் மெட்டீரியல். ஸோ இது காலுக்கு சாஃப்ட்னஸையும் கொடுக்கும், அதே மாதிரி ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். வேர் பண்ணுறப்ப நல்ல கம்ஃபர்டபுளாக நம்ம கால் ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஃபீச்சரும் இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருது. அடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட்டில் பார்க்க போகிறது மிட்சோல் மெட்டீரியலுங்க. இந்த ப்ராடக்ட்டில் மிட்சோல் மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈவோ ஃபோம் மெட்டீரியல். நமக்கு சைடில் இங்கே தெரியுது இல்லையா, இது வந்து மேலே இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராப்பு, கீழே சோல், பாட்டம் சோல் மெட்டீரியல். இடையில கொடுத்துருக்கிறது வந்து மிட்சோல் மெட்டீரியல்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் மிட்சோல் மெட்டீரியலோட வேலை இந்த ப்ராடக்ட்டில் என்ன அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அவுடோர் சாண்டல்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரகடான சர்ஃபேஸில் டெஃபினட்டாக யூஸ் பண்ண தான் போகும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த மாதிரி ரகடான சர்ஃபேஸில் நம்ம நடக்கிறப்ப நம்ம காலுக்கு அன்வான்ட் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை முடிஞ்சளவுக்கு ரெடியூஸ் பண்ணி நம்ம காலுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்குறது தான் இந்த பர்டிகுலர் ஃபோமோட மெயினான வேலையாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் இந்த ஃபோமோட திக்னஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம காலுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். தென் ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டில் நம்ம பார்க்குறதுக்கு மிச்சம் இருக்க அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட்டோட சோல் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து அவுட்டோர் சாண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருக்கோம். சின்ன ப்ராண்டாக இருந்தாலுமே டிபிஆர் சோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. உட்லேண்ட் வந்து அதையும் தவிர்க்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டிபிஆர் சோல் வந்து இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த பர்டிகுலர் டிபிஆர் சோல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சு போகாது. அதே மாதிரி பெனிட்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோட்டில் போகிறீங்க, ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகிறீங்க, அவங்களுக்கு வந்து முள்ளெல்லாம் அதில் பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த பர்டிகுலர் சோலில் வந்து அதோட பெனிட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால் நம்ம காலும் கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் கிரிப் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக நிறையா கிரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராடக்ட்டில். ஒரு நல்ல கிரிப், வெட் கிரிப்பும் சூப்பராக இருக்கும், ட்ரை கிரிப்பும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டிசைனாக ஒரு நல்ல டிசைனில் கொடுக்கப்பட்ட ஒரு சோல் தான் வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் உட்லேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும், கம்ஃபர்டபுளும் ரொம்ப அதிகமாக இருக்கும், கிரிப்பும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் மாடலாக இந்த பர்டிகுலர் மாடல் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ ஃபீச்சர்ஸை கொடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் உட்லேண்ட் ப்ராண்ட் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட கனவாக இருக்கும். அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு டைமாக நான் உட்லேண்ட் வேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லையா. நானும் யோசிச்சிருக்கேன், நானும் உட்லேண்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன். இப்படி இருக்க உட்லேண்ட் ப்ராண்டை சுற்றி நிறைய கதைகள்லாம் இருக்கும். நானும் ஒரு காலத்தில் அது உண்மையை நம்பிட்டு இருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உட்லேண்ட் ப்ராடக்ட் பிஞ்சே போகாது, லைஃப் லாங் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ அந்த விஷயம் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே வேர் அண்ட் டேர் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது பிஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா உட்லேண்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி வந்து வெறும் 30 டேஸ் தான். 30 நாளுக்குள்ள ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால வந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி 30 நாள்லேருந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஆவரேஜாக இந்த ப்ராடக்ட் வந்து 2 வருஷம் அதிகபட்சம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து பிஞ்சு போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படி நான் பார்த்த மக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது, மைல்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ரெகுலராக வேர் பண்ணுவாங்க, பட் மைல்டாக தான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 2 வருஷம் லைஃப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அதுக்கும் மேலேயும் லைஃப் தரதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பிஞ்சே போகாத ப்ராடக்ட் உட்லேண்ட் கிடையாது. அடுத்த கதை என்ன அப்படின்னா, உட்லேண்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டால் லைஃப் டைம் சர்வீஸ் இருக்குது, அது என்ன ஆனாலும் அந்த கம்பெனி நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் வந்து நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு சொல்லப்பட்ட சில கதைகளாக இருக்கலாம், இல்லை வாங்கினவங்க அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதுக்கு சொன்ன விஷயங்களாகவும் இருக்கலாம். ஸோ உட்லேண்ட் பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கி 30 டேஸ்க்கு பிரச்சனைனா ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம், இல்லை லைஃப் டைம் அந்த ப்ராடக்ட் வந்து சர்வீஸபிள் கண்டிஷனில் இருந்துச்சுனால் மட்டுமே, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணி ஓரளவுக்கு சர்வீஸபிள் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி வந்து சர்வீஸ் பண்ணி தரதுக்கு தயக்கமே காட்டுறது கிடையாது, சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து சர்வீஸபிள் கண்டிஷனில் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்து அந்த கம்பெனி வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்த உட்லேண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எங்களோட ஷோரூமில் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிருக்கோம்.
போயிருந்தார். அது வந்து ஒரு சாண்டில் மாடல், ஒரு பேசிக் ரேஞ்ச் மாடல் உட்லேண்டில். ஸோ அந்த பர்டிகுலர் மாடலில் சாண்டிலாக யூஸ் பண்ணாமல் சாண்டில் ரிமூவ் பண்ணி ஸ்லிப்பர் மாதிரி யூஸ் பண்ணி பாட்டம் இருக்க லெதர் வந்து டேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு அனுப்பினா ஒத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சும் அந்த ப்ராடக்ட் வந்து கம்பெனிக்கு அனுப்பணும். ஸோ அவங்கள்ட்ட வந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, இது வந்து அன்சர்வீசபிள் கண்டிஷன், அதாவது மேலே இருக்கக்கூடிய லெதர் வந்து கம்ப்ளீட்டாக டேர் ஆயிடுச்சு, உள்ளே இருக்க ஃபோம் வரைக்கும் வெளியில் தெரியுது. ஸோ இந்த ரீசனால் இந்த ப்ராடக்ட் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் சர்வீஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்லி அந்த ப்ராடக்ட்டை அனுப்பிச்சு விட்டாங்க. அதே சமயம் அது மேலே வந்து சர்வீஸபிள் கண்டிஷனில் இருந்திருந்து நம்ம அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் அனுப்பிச்சிருந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டை ஒரிஜினல் மாதிரி நீங்கள் வாங்குறப்ப எப்படி இருந்தோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்மள்ட்ட அவங்க அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. இப்போ இந்த உட்லேண்ட் வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சர்வீஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து பின்னாடி வெல்க்ரோ, இது வந்து வெல்க்ரோ க்ளோசஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வெல்க்ரோஸ் ஏதாவது போச்சு அப்படின்னா அந்த வெல்க்ரோஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் அவங்க கொடுக்கலாம். இதுவும் கம்பெனியோட டிசிஷன் தான். ஸோ என்னென்னதுக்கெலாம் பாசிபிள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். தென் அடுத்து இந்த க்ளோசஸ் இருக்குல்ல, அதில் வந்து டெம்போர்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பிஞ்சு போகிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் அப்படி ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்கள் நீங்கள் எந்த ஷோரூமில் வாங்கினீங்களோ அவங்கள்டே கொண்டு போனீங்கன்னா அவங்களே அதை ரீப்ளேஸ் பண்ணி தரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மாடலில் ரிவர்ட்ஸ் இருக்கும் ரெண்டு சைடுமே. இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த ரிவர்ட்ஸ் இருக்கும். இந்த ரிவர்ட்ஸ் ஏதாவது போயிருச்சு அப்படின்னா இதை வந்து சர்வீஸ் பண்ணி தரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை டெஃபினட்டாக அவங்க வந்து பண்ணி தருவாங்க. தென் இது போக காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம அதிகமாக வந்து தண்ணிலேயே அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய பாட்டம் சோலில் இருக்க பேஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாட்டம் சோல் நல்லா இருந்து பேஸ்டிங் மட்டும் போயிருச்சு, தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து உட்லேண்ட்லேருந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை நம்ம அவங்கள்ட்ட தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உட்லேண்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டாவே இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். உட்லேண்டில் நிறையா பாலிஸ் இருக்குது, அதை வாங்கி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணால் தான் இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் கண்டிஷனில் அப்படியே மெயின்டைன் ஆகும் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது கதை இல்லைங்க, நிஜம். கண்டிப்பாக நீங்கள் உட்லேண்ட் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. உட்லேண்டில் ஒரு சில லெதரை மெயின்டைன், இது வந்து கம்ப்ளீட் லெதர் ப்ராடக்ட்ஸும், அந்த லெதரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில வேக்ஸ் இருக்குது, க்ரீம் அண்ட் பாலிஷஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இதே ஃப்ரெஷ் கண்டிஷனில் அந்த ப்ராடக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரக்கடாக யூஸ் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த லெதரோட டெண்டன்சி சீக்கிரம் போயிடும். ஸோ அப்போ வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த லெதரோட குவாலிட்டி சீக்கிரம், அந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் பிஞ்சு போகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உட்லேண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த லெதர் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நான் உட்லேண்டில் இருக்க ப்ராடக்ட் வாங்கியே தான் அதை மெயின்டைன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கம்பல்சரி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது வந்து மேலே இருக்க நியூ பக் லெதர்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நியூ பக் லெதரோட பாலிஸ் வந்து உட்லேண்டில் சின்ன பாலிஸே 245 ரூபீஸ் வந்து வரும். இதே வந்து ஒரு நார்மல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு இந்த உட்லேண்ட் நியூ பக் லெதரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பாலிசிஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உட்லேண்ட் ப்ராடக்ட் வாங்கினா போதும், நான் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலுமே எனக்கு அதுக்கான சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுவும் வந்து உண்மை தான். நீங்கள் உட்லேண்ட் ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அப்ராட் போகிறீங்க, அங்கே ஒரு உட்லேண்ட் ஷோரூம் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் அது ஃப்ரீ சர்வீஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில இடத்துல நீங்கள் பெய்ட் பண்ணி இந்த சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது கிடையாது, பட் கண்டிப்பாக சர்வீஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க உட்லேண்ட் பற்றின விஷயங்கள், அதை பற்றின உருட்டுகள் எல்லாமே இதுதான். நீங்கள் உட்லேண்ட் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு டைம் வாங்கினா போதும், லைஃப் லாங் அதை நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்பி வாங்கி ஏமாறாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கைஸ், எகெயின் இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ்க்குள்ள நம்ம கொஞ்சம் என்டர் ஆகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட வெயிட் நம்ம முக்கியமான விஷயமாக பார்ப்போம். ஸோ இதோட வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பீஸோட வெயிட் வந்து 380 கிராம்ஸ் வந்து வரும். நார்மலாக பார்க்குறப்ப வெயிட் அதிகமாக தான் தெரியும். பட் இந்த மாதிரி உட்லேண்ட் ப்ராடக்டோட லெதர் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஆவரேஜான வெயிட் கேட்டகரி தான். நம்ம வேர் பண்ணி வாக் பண்ணுறப்ப பெருசாக அதோட வெயிட்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டாகவே இது வந்து ஆக்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் மாடலில் மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்குங்க. நான் கையில் வச்சிருக்கிறது கேமல் வித் ப்ரௌன். ஸோ இதுலேயே வந்து ஆலிவ் கலரும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மிக்சடு கலர் கொஞ்சம் ஃப்ரீக்காக இருப்பாங்கள பசங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் வந்து இந்த ஒரு கலரும் இந்த ப்ராடக்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சு, இந்த ப்ராடக்ட்டோட விலை எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3295 ரூபீஸ் வந்து வருது. இப்போ இருக்கிறதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா உட்லேண்டில் அவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ், அது கொடுக்கக்கூடிய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி லைஃப் டைமும் இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லாவே ப்ரொவைட் பண்ணும். இந்த குவாலிட்டிக்கு உட்லேண்டுங்கிற பேருக்கு எல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப இந்த பிராண்டுக்கு இந்த பர்டிகுலர் மாடலுக்கு டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். உட்லேண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடலுக்கு நம்ம கொடுக்குற ரேங்கிங் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 9.5 out of 10 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா, எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்து ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ கைஸ், ஃபைனலாக உட்லேண்டை பற்றின நிறைய டிஃப்ரெண்ட்டான தகவல்களை, வித்தியாசமான தகவல்கள் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்புறோம். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ண நினச்சா டெஃபினட்டாக அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வீடியோவை நாங்கள் சீக்கிரம் மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.